அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் 6ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் நாளைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குது. அதாவது விநாயகர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா நாளைக்கு திதின படி மதியம் 1:48 அப்படிங்கும்போது நாளைக்கே வந்து தொடங்கிடுது. இத்தனை சிறப்புடன் கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன தாந்திரிக பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் வீட்டில் செல்வ நிலை வந்து உயரும், பண கஷ்டம் வந்து நீங்கும், பணம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்ம வினைகளும் பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தேதி வந்து 6, சுக்கர பகவானுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 6 கரெக்டாக அவருக்குரிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த 6 அப்படிங்கிற எண் வந்திருக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த வருடம் பார்த்திங்கன்னா 24வது வருடம். இதில் வரக்கூடிய 2+4 ஆட் பண்ணும்போதும் நமக்கு வந்து 6 அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது. அப்போ இங்கே வெள்ளிக்கிழமை நாள் வருடத்திலையும் 6 சுக்கர பகவானுக்குரிய எண் வருது, தேதியிலும் சுக்கர பகவானுக்குரிய எண் வருது. இப்படி சில சிறப்புகளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் அதிக அளவு பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம். அதனால் இந்த நாளில் பணவசியம் உண்டாவதற்கான இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாருமே பலனடையுங்க. யாரெல்லாம் இதை செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் பூஜை அறையில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஹாலில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். எது எப்படியா இருந்தாலும் யாருமே இந்த அற்புத சேர்க்கை கொண்ட நாளை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரும் செய்யும்படியான ஒரு எளிமையான பரிகாரத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். சரி, இது எப்படி செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓரையில் செய்கிறது சிறப்பு. சுக்கர ஓரை அப்படிங்கிறது காலையில் 6-7, மதியம் 1-2, இரவு 8-9, இந்த 3 நேரங்களில் வரும். இப்போ நீங்கள் காலை மற்றும் மதியம் இந்த 2 நேரத்துலேயும் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது வந்து இருக்காது. அதாவது மதியம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 10 நிமிடங்கள் வந்து கிடைக்கும், இருந்தாலும் முழுமையான ஒரு பலன் வந்து இல்லை இல்லையா. அதனால் நீங்கள் வந்து நைட்டு 8-9 அப்படிங்கிறத தேர்வு செஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அதி அற்புதமான பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை வந்து தேவைப்படுது. அதுவும் வெள்ளை சர்க்கரை தான் வந்து தேவைப்படுது. ஏன்னா வெள்ளை நிறம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரியது. மேலும் இனிப்பு சுவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு பிடித்தமான ஒரு சுவை அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வெள்ளை சர்க்கரை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு அளவெல்லாம் கிடையாது. நீங்கள் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன், இந்த அளவுக்கு எப்படி வேணாலும் உங்கள் வசதிப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். புதுசாக வாங்கி தான் பயன்படுத்தணுன்ட்டு கூட கிடையாது, வீட்டில் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அந்த வெள்ளை சர்க்கரையவே பயன்படுத்திக்கோங்க. இதுக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைமண்ட் கற்கண்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது கூட வந்து எடுத்துக்கலாம். மொத்தத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய இனிப்பு சுவை கொண்ட பொருளை தான் இந்த பரிகாரத்துக்கு நாம் பயன்படுத்த போகிறோம். இப்போ கற்கண்டு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் கூட எடுத்துக்கலாம். வெள்ளை சர்க்கரைங்கும்போது நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஏதாவது ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பூஜை அறையில் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடியவங்க மாலை வந்து விளக்கேற்றி வச்சு இந்த பரிகாரத்தை வந்து நான் நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும், இதன் மூலமாக என்னுடைய செல்வ நிலை வந்து உயரணும், இந்த பரிகாரம் எனக்கு பலன் கொடுக்கணும்னு மனதார மகாலட்சுமி தாயாரையும் சுக்கர பகவானையும் வேண்டிக்கிட்டு செய்யுங்க. இதே பீரியட்ஸ் டைமில் இருக்கிற பெண்கள் ஹாலில் உட்காந்து இந்த தெய்வங்களை மனதுக்குள்ளே நினச்சி வேண்டினீங்க அப்படின்னாவே போதும், விளக்கேற்ற அவசியம் கிடையாது. இப்போ அந்த தட்டில் இந்த 1/2 ஸ்பூன் அளவுக்கோ 1 ஸ்பூன் அளவுக்கோ சர்க்கரையை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது. இந்த 1 ரூபாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்கு உரிய நாணயமாக கருதப்படுது. அதனால் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஏலக்காய் வந்து தேவைப்படுது. இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்ப்பதில் ஒரு முக்கியமான இடத்த பிடிக்குது. மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு இந்த ஏலக்காய் அப்படிங்கிறது மிக மிக பிடித்தமான பொருளாகவும் கருதப்படுது. இந்த ஏலக்காயானது விதைகளெல்லாம் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல மூடின மாதிரி ஏலக்காயை
எடுத்துக்கோங்க. ஏன்னா விதைகள் வெளியில் தெரியுது அப்படிங்கும்போது அதனுடைய நறுமணம் வந்து சீக்கிரமாக வந்து குறைஞ்சி போயிடும். எங்கே வந்து நல்ல நறுமணம் இருக்குதோ அங்கே தான் வந்து பணம் சேரும். மகாலட்சுமி தாயாருக்கும் அந்த இடம் தான் வந்து பிடிக்கும். அதனால தான் ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் விதைகள் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காயை எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. இப்போ அதை ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கோங்க. சிவப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை நிறத்தை கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ரெண்டு கலரை தவிர வேற எந்த கலரையும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். இப்போ நீங்க அந்த ஏலக்காயினுடைய ஒரு புறத்துல 2-4 அப்படிங்கிற சுக்கர பகவானுக்கு உரிய எண் வந்து நீங்க எழுதணும். இதுல வரக்கூடிய 2+4 ஆட் பண்ணும்போது நமக்கு 6 வந்து கிடைக்குது. இந்த 6 அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதியிலும் இருக்குது, சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணாவும் இருக்குது. அதனால நீங்க 24 அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த இடத்துல நிறைய பேர்த்துக்கு சந்தேகம் வரலாம், ஏன் 6 எழுதிக்கலாமே, எதுக்காக வந்து 24 எழுதணும் அப்படின்னுட்டு. அதாவது ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து வரக்கூடிய எண் சுக்கர கூட்டு சேர்க்கையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதை தாண்டி அதாவது ஆன்மீகம் தாண்டி நியூமராலஜி படி பார்த்தீங்கன்னா இந்த 24 அப்படிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம் வாய்ந்த நம்பராகவும் வந்து கருதப்படுது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு சேர்க்கையை வந்து நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம். இப்போ இதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இந்த ஏலக்காயினுடைய மறுபுறத்தில் இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க. ஏன்னா பணவரவுக்காக தான் இந்த பரிகாரத்தை செய்கிறோம். இந்த பணம் அப்படிங்கிறது முடிவில்லாமல் நமக்கு வந்துட்டே இருக்கணும் இல்லையா. நம்ம வாழ்கிற காலம் வரைக்குமாவது இந்த பணத்தட்டுப்பாடுங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்தால் தானே வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்துட்டு பயன்படுத்துகிறோம். இப்போ உங்களுடைய இடது கையில் இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் இந்த 1 ஏலக்காயும் எடுத்து வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிக்கோங்க. இப்போ பூஜை அறையில் செய்கிறவங்களா இருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஓம் சும் சுக்ராய நமக, ஓம் சும் சுக்ராய நமக, ஓம் சும் சுக்ராய நமக, இந்த மந்திரத்தை நீங்கள் 27 முறை சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூஜை அறையில் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க ஐ அட்ராக்ட் மணி அப்படிங்கிற பண அவசியத்திற்குண்டான சுவிட்ச்வேர்டை வந்துட்டு நீங்கள் சொல்லலாம். ஐ அட்ராக்ட் மணி, ஐ அட்ராக்ட் மணி, ஐ அட்ராக்ட் மணி அப்படின்ட்டு வந்துட்டு நீங்கள் 27 முறை வந்து சொல்லுங்கள். அதன் பிறகு இந்த ஏலக்காயும் அந்த 1 ரூபாயும் நம்ம அந்த சர்க்கரை வந்து தட்டில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது மேலே வச்சுட்டு 1 அப்படியே கண்களை மூடி நம்ம தேடி பணம் வர மாதிரியும் நம்முடைய பணத்தட்டுப்பாடு நீங்கின மாதிரியும் நம்மளுடைய பர்ஸ் நிறையா பணம் இருக்கிற மாதிரியும் பீரோவில் பணம் வச்சுருக்கிற மாதிரியும் அப்படியே வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதன் பிறகு இந்த 1 ரூபாய் நாணயத்தையும் இந்த ஏலக்காயும் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ வந்து பத்திரமா வந்து வச்சுக்கோங்க. எக்காரணம் கொண்டு இந்த 1 ரூபாயை நீங்கள் செலவு செய்ய வேண்டாம். ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நல்ல மந்திரங்கள் எல்லாம் சொல்லி உருவேற்றி இருக்கோம். அதனால் இது எப்போவுமே வந்து நம்ம அப்படியே பத்திரமா வச்சுக்கணும். அடுத்து இந்த சர்க்கரையை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8-9 இடைப்பட்ட அந்த நேரத்திலே வந்து உங்கள் வீட்டு வாசப்படியிலையோ இல்லை மணற்பகுதி இருந்துச்சு அப்படின்னா அங்கேயோ வந்துட்டு நீங்கள் அப்படியே அதைய தூவி விட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா சுக்கர பகவானுக்கு உரிய கிழமையில் அவருக்கு உரிய ஹோரை நேரத்தில் அவருக்கு பிரியமான பொருளை இப்படி நம்ம தானம் வழங்கணும் அப்படிங்கும்போது அவருடைய பரிபூர்ண அருளும் ஆசியும் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கொஞ்சம் நீங்கள் பண வசதி படைச்சவங்களா இருந்தீங்க அப்படின்னா 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை வந்து சின்ன சின்ன பொட்டலங்களாக வாங்கி கூட இல்லாதப்பட்டவங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் எங்களுக்கே பண கஷ்டமாக இருக்குது, இந்த சமயத்தில் நாங்கள் எங்கே போய் மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த 1 ஸ்பூன் சர்க்கரை பரிகாரத்தை வந்து சொல்லியிருக்கேன். இதை வந்து நீங்கள் எறும்புக்கு இடும்போது அந்த எறும்பு வந்து அதை சாப்பிடும். இதன் மூலமாக உங்களுடைய கர்ம மற்றும் பாவங்கள் வந்து போகும். மேலும் விநாயகருக்கு உரிய அந்த சதுர்த்தி திதியும் அந்த நேரத்தில் இருக்கும்போது இன்னும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். எல்லா தெய்வங்களுமே நம்ம தானம் செய்யறது தான் வந்துட்டு விரும்புவாங்க. அவங்க விரும்புகிற அந்த தானத்தையே நம்ம செய்யும் போது பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். மேலும் ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் இந்த சுக்கரஹோரை நேரத்தில் 1/2 ஸ்பூன் சர்க்கரையாவது நீங்கள் இது போல் எறும்புகளுக்கு தானமாக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக நீங்கள் செய்கிற எல்லா பரிகாரங்களுக்கும் உங்களுக்கு உடனடி பலன் கிடைக்கும், கர்மவினை நீங்கும், கஷ்டம் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.